கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன். அவர் நான் நம்பும் துருகம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் என்றுமே நம்மளுடைய நம்பிக்கைக்கு பாத்திராக இருக்கிறார். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்லமா. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சக, என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. அவரே நம்மளுடைய பலனாகிய தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிறவர் அல்ல. அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. அவர் என்றென்றும் நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லாக உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தி. சொல்லாமா. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தி. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்பு. கரங்களை உயர்த்தி. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன்.
என் பலனாகிய கர்த்தாவே நான் உன்னில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயம் விட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயம் விட்டேன். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்திலிருந்து கரம் பிடித்து என் பலனாகிய அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை என் கோட்டை என் ரட்சகம் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம். உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு. நல்ல கரங்களை தட்டி என் பலனாகிய கர்த்தாவே ஹலிலூயா. நம் அவிலே அவரிலே அன்பு கூற வந்திருக்கிறோம். ஹலிலூயா. ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய கோட்டை, அவர் நம்முடைய துருகம், அவரே நான் நாம் தங்கும் அடைக்கலமாக இருக்கிறார். ஹலிலூயா ஹலிலூயா. அப்படி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரே நீரே என் துருகம் அப்பா, நீரே என் நம்பிக்கை, எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நீங்க ராஜா. நீரே என் தஞ்சம் அப்பா, நான் நம்பும் கேடகம் அப்பா. எத்தனை எதிரிகள், எத்தனை சோர்வுகள் ஆண்டவரே, எந்த பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் ஆண்டவரே பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் என்னோடு இருக்க, தேவன் நம் பட்சத்தில் இருக்க, நாம் யாருக்கு பயப்பட வேண்டும், நாம் யாருக்கு பயப்பட வேண்டும். இந்த சூழ்நிலை நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், தேவன் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் பொய் உரைக்கிறவர் அல்ல, அவர் மனமாற மனிதன் அல்ல. இதோ புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன் என்று சொன்னவர். ஓ ஹல்லேலூயா. ஓ ரி ராமா கரா
இயேசுவே, நான் உம்மை நம்புவேன் அப்பா, நான் உம்மை நம்புவேன் ராஜா. உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவர் அப்பா. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை ஒப்புவிக்கிறீங்களா? அவரை நம்புறீங்களா? உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. எந்த இடத்துல தனி குலைந்து நின்றீங்களோ அதே இடத்துல உங்களுடைய தலைகளை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களை எழுந்து நின்று ஆண்டவரே, நான் என்னை உம்மிடத்தில் ஒப்புவித்தேன் அப்பா. நீர் என்னை காத்துக்கொள்ள வல்லவர் ராஜா. எப்பேற்பட்ட மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீரப்பா. என்னை தூக்கி நிறுத்த நீர் உண்மை உள்ளவர். என்னை தூக்கி நிறுத்த நீர் வல்லவர். உம் பாதத்தையே நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய கரத்தையே நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். உம்முடைய முகத்தையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வெக்கப்பட்டு போவது கிடையாது ராஜா. நாங்கள் வெக்கப்பட்டு போவது கிடையாது ராஜா. ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலைகள் நாங்கள் வெக்கப்பட்டது போல காணப்பட்டாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில இதை அனுமதித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. தேவரீர் எல்லாவற்றையும் ஒரு முகாந்திரத்தினாலே செய்கிறவர். நீ செய்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முகாந்திரம் உண்டு ராஜா. ஆண்டவரே, இந்த பாதையில் நான் நடப்பதற்கு ஆண்டவரே, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நான் நடப்பதற்கு ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் ஒரு பெரிய சித்தத்தை வைப்பதற்காக நன்றி ராஜா. வேதத்தில் கூட நாம் பார்க்கிறோம், யோசேப்பு குழியில் போடப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே குழியில் போடப்பட்டான். சொந்த சகோதரர்களை எகிப்துக்கு விற்கப்பட்டான். ஆனாலும் அவனுக்கு தேவன் வைத்திருந்த வாக்கு தத்தம் நிறைவேறியே ஆயிற்று. ஒருவேளை அவருடைய சகோதரர்கள் யோசிச்சிருக்கலாம், அவனை விற்று போட்டாச்சு, இப்போ அவனுடைய அவனுக்கு தேவன் அவனுக்கு தந்த வாக்கு தத்தம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலான்னு நினைச்சிருப்பாங்க. நினைக்கல, அவங்க சொன்னாங்க, இப்போ எப்படி அவனோட வாக்கு தத்தம் நிறைவேறுதுன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் எல்லா கால சூழ்நிலைகளையும் தேவன் புரட்டி போட்டார். உன் முன்னாடி நாம் அங்கே பண்ணினுமா அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் ஒரு நாள் வந்தது, அதே யோசேப்பின் முன்னாடி பணிந்தார்கள், அதே யோசேப்பின் காலில் விழுந்தார்கள். இந்த நாளில் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் தந்தா, தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்தா, அது நிச்சயம் நடக்கும், அது நிச்சயம் நிறைவேறும். ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் நடக்கும். ஹாலேலூயா. ஆபக்குக்களை வாசிக்கிறோம், தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் வரும், அது நிச்சயம் வரும். காலடி தெரியாமல் போனாலும் கத்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும்
நம்பிக்கை வழிகாட்டுவாம் நம்பி நான் பின் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவாம் நம்பி நான் முன் செல்லுவே இரண்டு கரங்களை மார்போடு வைத்துக்கொண்டு நாம் இந்த வார்த்தைகளை சொல்ல போகிறோம் இயேசுவை நம்புவேன் நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன் என்னை அவரிடத்தில் நான் ஒப்புவித்தேன் வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் தலைகுனிவது கிடையாது நான் மடிந்து போவதில்லை இயேசுவை நம்புவேன் நாளெல்லாம் பின் செல்லுவேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் இயேசுவை இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கத்தர் என் பக்கம் உண்டு வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கொள்வாம் நம்பி நான் முன் செல்லுவே வேண்டியதை அவர் பார்த்து கொள்வாம் நம்பி நான் முன் செல்லுவே இயேசுவை இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் என்னை அவரிடம் ஒப்படை
சொல்கிறது. மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம வாயிலினால நாம் என்ன அறிக்கை செய்கிறோமோ அதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களோட வாய்களினால நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்கள்? எப்பொழுதுமே ஒரு கஷ்டங்கள் வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சது இல்ல, ஒரு நாளும் உங்களுடைய கஷ்டத்தின் நடுவில் அப்படி போய் சொல்லாதீங்க. நான் வாழ்வேன், நான் வாழ்வேன், நான் ஜீவிப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் வெட்கப்படுவது இல்லை என்று இதை போல நல்ல வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. அதையே தேவன் ஆமேன் என்று மாற்றுவார். நான் மீண்டும் அறிக்கை செய்ய போகிறோம், என்னை அவரிடத்தில் நான் ஒப்புவித்தேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம், மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்த உண்மை உள்ளவர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். அன்று ஆகாரின் கண்ணீரை வனாந்திரத்திலே கண்டவர், அவருடைய பாதத்திலே நாம் விடுகிற கண்ணீரை காணாதிருப்பாரா? அவருடைய பாதத்திலே நாம் விடுகிற கூக்குரலை அவர் கேளாதிருப்பாரா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்போ கடந்து செல்கிற பாதைகள் அது தேவனால் உண்டானது. வேதம் சொல்கிறது, அவர் சொல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதான். அப்படி என்ன, நாம் இன்னைக்கு நடந்து செல்கிற பாதை தேவனால் உண்டானது. வேதத்தில் பார்க்கிறோம், யோபுவின் ஆஸ்திகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் சாத்தான் எடுத்து போட்டான். ஆனாலும் அதற்கு அனுமதி கொடுத்தது தேவன் தான், அதற்கு அனுமதி கொடுத்தது தேவன் தான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்ம எந்த பாதையில் இருந்தாலும் சரி, அது தேவன் சொல்லாமல் நமக்கு நடக்காது, அது தேவன் அனுமதிக்காமல் நம்மளோட வாழ்க்கையில் அது நடக்காது. ஒரு மனிதனும் கெட்டுப்போவது பிதாவின் சித்தம் அல்ல என்று சொன்னவர் அவர். நம்ம கெட்டு போக விட்டுருவாரா? நம்மளை மடிந்து போக விட்டுருவாரா? நம்மளை தலைகுனிய விட்டுருவாரா? நம்மளை வெக்கப்பட விடுவாரா? இல்லை, நம்மளோட தலைகளை உயர்த்துவார், உயர்ந்த கண்மலை மேலே நம்முடைய பாதைகளை நிறுத்துவார். சொன்னவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்க முடியும், தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார் என்று நாம் வாசிக்க முடியும். தேவன் ஆகாருக்கென்று ஒரு நீரூற்றை திறக்கலை, ஏற்கனவே இருந்த நீரூற்றை காண்பதற்காக ஆகாரின் கண்களை திறந்தார். அப்படியானால் நமக்கு தேவையான விடுதலை, நம்மளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நம்முடைய எல்லா பொருளாதார தேவைகள், நம்மளுடைய எல்லா நமக்கு தேவையான எல்லா மனித தயவுகள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். நம்ம ஜெபிக்கும் பொழுது, தேவனே என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் காண, ஆண்டவரே எனக்கென்று நீர் வைத்திருக்கிற நீரூற்றை நான் காண, தேவனே என்னுடைய கண்களை திறந்தருளுங்க ராஜா. எத்தனையோ வேலைகளை மடிந்து போவோம் என்று நினைத்தோம், ஆனாலும் நம்மை தூக்கி நிறுத்தவில்லையா அவர்? நம்மை தூக்கி நிறுத்தவில்லையா?
இப்பொழுது ஏன் நாம் கலங்கணும்? அவர் நம்மோடு இருக்க நாம் ஏன் கலங்கணும்? நம்மளுக்கு ஒரு கலக்கம் தேவையில்லை. தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நம்மோடு நடக்கிறவர். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்கள் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்கள் மட்டும் மாறவில்லை. நீங்கள் தாம்பா எங்கள் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை. நீங்கள் தாம்பா. தேவைகள் ஆயிரம் என்பன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் தேவையை காட்டிலும் பெரியவ நீரதோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவ நீரலோ. தேவையை காட்டிலும் பெரியவ நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவ நீங்கதாப்பா. நீங்கதாப்பா என்ற நம்பிக்கை, தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு உறவுகள் உறவுகள் மறந்தாலும் நீ மண்ணை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நல்ல காலங்களை உயர்த்தி. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை. நீங்கதாப்பா. சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, திறந்து சொல்லுமா. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை.
விசுவாசத்தை ஆரம்பித்தவ நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவ நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீ தட்டி நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஓரி ராமா காரா கஷகதாரமாகாரபா. அவரே நம்முடைய நம்பிக்கை, அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம்முடைய தஞ்சம். நாம் நம்பும் கேடகமாக இருக்கிறார்.